இங்கே காலை வணக்கம் அன்புக்குரியமானவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பியோட சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டிஆர்பியில எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க சக்சஸ் ஸ்டோரிஸ், அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எந்த மாதிரி அடைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்க வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான யுக்தியா இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். இது வந்து உங்களை வந்து ப்ரிப்பரேஷனுக்கு உற்சாகப்படுத்ததானே தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. இப்ப நான் சொல்ல போற கேண்டிடேட் வந்து சந்தோஷ் அப்படின்ற பேரு. சந்தோஷ் இவர் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றது தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல நல்ல பிளஸ் டூ நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட். அப்ப ஏதோ ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல இருக்காரு, நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட். நான் அவருக்கு அப்ளை பண்ணா ஜிசிடி கிடைக்கும், ஜிசி சேலம் கிடைக்கும், எல்லா காலேஜும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது வச்சுங்களேன். அப்ப அவருக்கு என்ன ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ஃபீஸ்லாம் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் சொல்கிறாங்க. உங்கள் ஃபீஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறோம், நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கட் ஆஃப் நல்லா எடுத்துட்டோமே சொல்லிட்டு அவரும் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்துறாரு. இதுதான் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக். என்னன்னா, ஒரு இடத்துல நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் இருக்க இடத்துல போனால் நமக்கு அறிவு வந்து சுரக்கும், அதை வந்து மிஸ் பண்றார். ஒரு காலேஜ்ல யாருமே அங்க போனா எல்லாம் கட் ஆஃப் ஆக்சுவல் கட் ஆஃப் எடுத்துதான் ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கு, அவரு மாதிரி யாருமே இல்லை. அவருக்கே அந்த வித்தியாசம் நல்லா புரியுது. அப்ப அந்த காலேஜுக்கு நான் ஒரு நாள் கெஸ்ட் லெக்சர் போறேன். கெஸ்ட் லெக்சர் போனப்ப அவர் வந்து எதிர்ச்சியா வந்து பார்த்து மீட் பண்றாரு. சார், இந்த மாதிரி வந்து நான் நல்லா நிறைய கட் ஆஃப் எடுத்துருக்க வந்திருக்கேன் சார், நல்லா இங்க பர்சன்டேஜ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கேன் சார், ஆனா வந்து எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாப்பா, உனக்கு உன் கட் ஆஃப் வந்து நீ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்கும், ஜிசி சேலம் கிடைக்கும், ஜிசி அழகப்பா செட்டியார் காலேஜ் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும் போது வாய்ப்பு இருந்தப்ப நீ ஏன் எடுக்கல அப்படின்னு. இல்ல சார், நீங்க ஃபுல்லா ஃபீஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சார், அதனால வந்துட்டேன் சார். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? நீ வந்து எந்த கூட்டத்தோட இருக்கியோ அந்த கூட்டத்துல இருக்கிற குணாதிசம் தான் உனக்கு வரும் அப்படின்றது சொன்னேன். இப்ப இல்ல சார், நான் வந்து இப்ப நான் கேட் எழுதி ஐஐடி அந்த மாதிரி எல்லாம் போகணும் ஆசைப்படுறேன் சார் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு, சரி ப்ரிப்பேர் பண்ணுப்பா, உனக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னோன்னா, அப்போ அவரும் அவர் நண்பர்களும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி. சந்தோஷோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி எது நோக்கி நகருது? கேட்டை நோக்கி நகருது. அது ஃபர்ஸ்ட் ஜேர்னியா? ஸோ அந்த ஜேர்னியில் வந்து நான் மென்டாராக அமையிறேன். அவர் வந்து என்னோட கைடன்ஸ் படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வராரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டே வராரு. எழுதுறாரு, அவருக்கு கேட் ஸ்கோர் வந்துடுது. இது அவரோட ஜேர்னியில் கிடைச்ச மொதல் சக்ஸஸ். சக்சஸ் வந்து எப்பவுமே வந்து சில நேரம் வெளிப்படையா தெரியும் நமக்கு. அப்பட்டமா அவரு கேட்ல ஸ்கோர் எடுக்கிறாரு, கேட்ஸ் வந்துடுது. இப்ப அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ணப்ப அவருக்கு அவர் எடுத்த ஸ்கோருக்கு ஐஐடி கிடைக்கல, அவர் எடுத்த ஸ்கோருக்கு என்ஐடி கிடைக்கல. ஆனால் அந்த கேட் ஸ்கோரை பயன்படுத்தி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடியில இன்ஜினியரிங் டிசைன் வந்து அவருக்கு கிடைக்குது. நான் ஜிசி சேலம் வந்தேன், டக்குன்னு என்னோட ஃபேமிலி கன்சிடர் நான் மறுபடியும் ஜிசிடிக்கு வர வேண்டாம். ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், ஜேஐடியில சந்திச்சோம். அப்புறம் வந்து அவரு மென்டரா எடுத்துக்கிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணாரு, கேட் ஸ்கோர் எடுத்தாரு. மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், சந்தோஷம் நானும் சந்திக்கிறோம். அப்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண இது பண்ண. அப்ப 2007 டிஆர்பி வந்தது, அது எழுதினாரு. அடிச்சு ஒரு வெறித்தனமான ஆட்டம், நல்ல டாப் மோஸ்ட் ஸ்கோர் எடுத்தாரு, உள்ள லிஸ்ட்ல இருந்தார். ஸோ அதுதான் வந்து அவரோட அடுத்த வெற்றி. அதுக்கப்புறம் சந்தோஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே டிசைன் முடிஞ்சுதான், அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ மனம் தோண்டு போயிடுறாரு. சரி, எம்இ முடிச்சா நமக்கு தான் ப்ரைவேட் காலேஜில் வேலை கிடைக்குமே, போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, நேராக கிராமத்துக்கு போனார், விவசாயம் பண்ணார், விவசாயத்தோட ப்ரிப்ரேஷனும் பண்ணார். ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் விவசாயம், ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் விவசாயம் பண்ணுறாரு. அது வந்து ஒரு லென்த்தி ஜேர்னி. ஒரு 2014 பார்த்தாருனா, 2015 கேட் ஸ்கோர்னா, 2017 பாஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த 17க்கு அப்புறம் வந்து மறுபடியும் அவரோட ஜேர்னி வந்து விவசாயம் ப்ளஸ் ப்ரிப்ரேஷன். அப்போ வீட்டில் வந்து என்னடா படிச்சு முடிச்சு இவ்வளோ படிக்க வச்சோம், விவசாயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் அவன் வந்து தீர்க்கமாக முடிவு எடுத்தான், நம்ம ஏதாச்சும் ப்ரைவேட் காலேஜில் போனோம்னா நம்மளால ப்ரிப்பேர் பண்ணுறது முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஒர்க்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவன் முழு நேர ப்ரிப்ரேஷனை வந்து முடக்கி விட்டான், முடுக்கி விட்டான். அப்படி முடுக்கி விட்ட பிறகு அந்த முழு நேர ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டே இருந்தது. அந்த எக்ஸாம் 2017 எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் முழு நேர ப்ரிப்ரேஷன், அந்த ப்ரிப்ரேஷன் போடுறப்ப 17, 18, 19, 20, 21
வருஷங்கள் கடந்து போயிடுது. ஆனா எப்பவுமே மனசு உடையாம எக்ஸாம் வருமா வராதான்னு எதிர்பார்க்காம அந்த ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான். எப்பவுமே ப்ரிப்பரேஷன் ஜேர்னல தனியா போனா நம்ம டயர்ட் ஆயிடுவோம், தனியா போனா டயர்ட் ஆயிடும். கூடி வந்தால் கோடி நன்மை இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த கம்யூனிட்டி, அவன் கூட டிசைன் படிச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி, ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்டே இருந்தது. அப்போ அவங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறாங்க, ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி எப்படி படிக்கணுன்றது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு 2021 எக்ஸாம் வந்தது, எழுதுனாங்க. எழுதின பிறகு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. ரிசல்ட்டும் வந்தது. ரிசல்ட்டில் சந்தோஷ் கிளியர் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் சிவி லிஸ்ட்டில் உள்ள வந்துட்டாரு, வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம ஒரு ஜேர்னியை எடுத்துக்கிட்டோம், பயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பயணத்தை விட்டுடாத வரைக்கும் நமக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கு. இல்லை இந்த பயணம் வந்து தொலைதூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை எப்போ நிப்பாட்டுறோமே அப்பவே நமக்கு வெற்றி மறுக்கப்பட்டது. யாரு பயணத்தை நிப்பாட்டுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி மறுக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் இதில் ஃபோக்கஸ் லேர்னிங் தேவை. நிறைய நேரம் இருக்கு அப்படின்னா நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இருந்தது, எப்போ இருந்தது, 2014 வர வேண்டிய கால்ஃபா, 2014 வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னால 2016 இன்ஜினியரிங் வந்து, அப்புறம் 2017 பாலிடெக்னிக் வந்து அது கேன்சல் ஆகி 2019 வந்து, அப்புறம் 2021 வந்து, அதுக்கப்புறம் 2022 ரிசல்ட்டை பார்க்கும்போது பேரை பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் பேர் லிஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அவங்கெல்லாம் என்னன்னா பயணத்தை விட்டுடாம கண்டினியூ பண்ணவங்க லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆனா பயணத்தை பாதியிலேயே நிப்பாட்டினவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷமோ படிக்க வேண்டியதுதான் இருக்கும். வேற மாற்று வழி கிடையாது. ஸோ பயணத்தை ஒருபோதும் நிறுத்தாதீங்க. எந்த தடைகள் வந்தாலும் பயணத்தை ஒருபோதும் நிறுத்தாதீங்க. பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது வெற்றி வந்து உறுதி செய்யப்படுகிறது. இதுதான் அன்பு பிரியமானவர்கள் சந்தோஷோட சக்சஸ் ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்கிது என்னன்னா, கரெக்டான மென்டார், அந்த மென்டார் கிட்டேருந்து கரெக்டான மெட்டீரியல், அப்புறம் அந்த மென்டார் கிட்டேருந்து கரெக்டான மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் இட் இஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்வாரு வள்ளுவர். ஒரு வினை செய்கிறோன்னா அந்த வினையால் ஒரு பயன் மட்டும் இல்லாமல் அந்த வினை வந்து இன்னொரு பயனுக்கும், ஒரு வினையை வச்சு இன்னொரு வினையை முடிக்கணும் அப்படின்வார். நம்ம ப்ரிப்ரேஷன்றது ஒரு வினை, வேலை வாங்குறதுன்றது இன்னொரு வினை. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்றது கண்டினியூஸாக இருந்தால் தான் அந்த செயின் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க, செயின் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். அது வந்து இன்னைக்கு சந்தோஷ்க்கு ஒரு வெற்றிகரமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இந்த சந்தோஷோட இது வந்து ப்ரிப்ரேஷன் ஜேர்னி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரைட் மென்டாரை சூஸ் பண்ணுங்கள், ரைட் கம்யூனிட்டியம் சூஸ் பண்ணுங்க, ரைட்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரைட்டான பாத்துக்கு போய் சேருவாங்க. வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்.